ஆனால் நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 37 நிமிஷம் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் விலை உயர்வு, பணவீக்கம், இந்தியாவினுடைய வளர்ச்சி இதை பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, அவர்கள் தமிழிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் அங்கேருந்து வெளிநடப்பு செய்தார். அதிலும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது பல விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய தேர்தல் அறிக்கை, நம்ம அரசினுடைய பிஹேவியர் இதெல்லாமே கோடிட்டு காட்டி பேசினார். எதற்காக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் அந்த கேள்விக்கு பதிலை கேட்காம அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் என்பதற்கு நமக்கு தெரியாது. அதற்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் முதல்ல தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நிதியமைச்சர் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா எம்பி, கர்நாடகாவில் எம்பி இருக்காங்க, அவங்க ஹிந்தியில் பேசலை, கன்னடத்தில் பேசலை. நிதியமைச்சர் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய தாய் தமிழில் பேசினாங்க, அதுவும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. குறிப்பாக பாராளுமன்றத்தில் நம்முடைய ஸ்பீக்கர் அவர்களே சொன்னாங்க, நிதியமைச்சர் அவர்கள்ட்ட நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க, எல்லாருக்கும் புரியட்டும் அப்படின்னு. அப்படி பேசியும் கூட இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தர்ணா செய்கின்றேன் என்கின்ற பேர்வையில் தமிழக மக்களினுடைய நற்பெயருக்கு களங்கம்தான் விளைவித்திருக்கின்றார்களோ தவிர ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய தகுதி கண்ணியத்தின் அடிப்படையில் அவங்க பிஹேவியர் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற முரசொலி தலையாங்க, இது எல்லாமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முரசொலி தலையாங்கம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகை கேட்குறாங்கன்னு அவர்களுக்கெல்லாம் என்ன கோபம்? ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி காங்கிரஸினுடைய யூபிஏவினுடைய சேர்பர்சன் சோனியா காந்தி அவர்களை அலுவலகத்துக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோபமோ தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மனிதனும் சமம்தான். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு குஜராத்தில் எஸ்ஐடி அவர்கள் அழைத்த பொழுது பாரத பிரதமர் அப்போது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எஸ்ஐடினுடைய அலுவலகத்துக்கு சென்றாங்க. தொண்டர்கள் கூச்சம் போடல, குழப்பம் போடல, பஸ்ஸை எரிக்கலை, ரோட்டை வந்து மறிக்கலை, பிளாக் பண்ணல. ஆனால் இதில் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை இடி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களே புதிய நேரத்தை கேட்டாங்க, தேதியை கேட்டாங்க, அதையும் கொடுத்த பின்பு அம்மையாருக்கு கோவிட் வந்துச்சு, புதிய நேரம் மறுபடியும் கேட்டாங்க. கொடுத்த பிறகு எதற்காக காங்கிரஸினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ரோடை மறித்து உட்கார வேண்டும்?